ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம வைகை புயல் வடிவேல் இருக்கார் பார்த்தீங்களா. இன்றைக்கி அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் தரை குறைவாக ஏகப்பட்ட விஷயங்கள், கிசுகிசு மட்டும் இல்லாமல் அவரை பற்றி ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோஸாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கூட நடித்த நடிகர்களே அவரை பற்றி ஏகப்பட்ட குறைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா இது, கூட நடித்த நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு உதவி செய்யலையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஏங்க அவர் கூட சேர்ந்து நடித்த அல்வாவாசு அவர்களோட மரணத்துக்கு இவர் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி போகிறதுக்கு ஏற்பாடே பண்ணி கொடுக்கலையா, இவரும் போலையாப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு நன்றி கட்ட மனுஷன் சினிமாவில் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியா பெருசாக வளர்ந்தனால வெளில தெரிய வந்தது. இல்லைன்னு வைங்களேன், இது கூட தெரியாமல் போயிருக்கிறோம். அதனால நம்ம சோஷியல் மீடியாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஆனால் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இந்த ஆண் நடிகர்கள்லாம் பண்ணுற அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி பேசுகிறதே கிடையாதுங்க. பெண் நடிகைகள் பல பேர் வந்து சொல்லலாமா வேணாமா, இவரை பற்றி பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கி தயங்கி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த டாபிக் என்னன்னா, வடிவேல் அவர்கள் எந்த நடிகைகள்லாம் வாய்ப்புக்காக சீரழித்தார் அப்படின்றத பத்தி ஓப்பனா போட்டு உடையலாம் முடிவு பண்ணிட்ட நண்பர்களே. அதனால இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் தெரியும் வடிவேலு இன்னும் மோசமானவரானு. இதனால நீ என்னப்பா சொல்ல வர, வியூஸுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஏகப்பட்ட நம்மளோட சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே சினிமாவில் போயிட்டு ஒரு லெவலுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளாங்கா போவாதீங்க அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஏகப்பட்ட அவேர்னஸ் வீடியோக்களை நான் என்னோட சேனல்ல போட்டுக்கிட்டே இருக்கேன். அது புரியாம உனக்கு எது இந்த தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி என்னைய கேள்வி கேட்கறீங்க. என்ன கேள்வி கேட்கறனால எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. ஏன்னா சினிமாவை பார்க்குற உங்களை மாதிரி என்ன மாதிரி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, சினிமாக்குள்ளே போய் சாதிக்கணும் நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சினிமாவோட புரிதல் முதல் வேணுங்க. அந்த புரிதலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நம்ம சினிமா சீக்ரெட்ஸோட வேலையே. ஸோ இதை சொல்லிக்கிட்டு பெரிய இன்ட்ரடக்ஷனாக போயிடுச்சு, நம்ம நேராக வீடியோவில் போய் பேசுவோமா, அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம பண்ணுங்க. அப்படி இன்ஸ்டாகிராமுக்கும் ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க வீடியோவில் போவோம். ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டேன், இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசுகிறேன், அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன். இப்போ வடிவேல் அவர்கள் அவர்கிட்ட சீரழிந்த ஏகப்பட்ட நடிகைகள் இந்த லிஸ்ட்ல இருந்தாலுமே இப்போ நான் முதலாக தான் சொல்ல போகிறதே நடிகை கோவை சரளா அவர்களை பற்றி தான். கோவை சரளா அவர்களை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வடிவேலும் கோவைசரலாவும் சேர்ந்தா ஒரு பிரளயமே திரையில ஏற்படுங்க. அந்த அளவுக்கு இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஆரம்ப கட்டத்தில் வடிவேல் அவர்கள் கோவை சரளா அவர்களை தன்னோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் சினிமா வட்டாரத்தோட பேச்சு. ஏன்னா வடிவேல் அவர்கள் சோலோவா ஒரு சில படங்கள் பண்ணும்போது இவர் காமெடி தான் பண்றாரா இல்ல குணச்சித்திரம் பண்றாரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனான ஏகப்பட்ட படங்களில் ரோல் வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவரும் நாகேஷ் மற்றும் மனோரமா இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தனியா ஒரு சோலோவா ஒரு பிராண்ட் ஆகணுன்றதுக்காக கோவை சரளாவை யூஸ் பண்ணி கொண்டு பல படங்கள்ல வந்து வடிவேல் அவர்கள் அவங்க கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிச்சு 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 ரெண்டு பேருக்கும் நல்ல பேர் வந்துருச்சு. ஆனா இந்த வாய்ப்பை அவ்வளவு அசால்ட்டா அவர் கொடுக்கலங்க கோவை சரளாக்கு. இதுக்கும் பல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்க கூட எல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கோவத்துல தான் கோவை சரளா படங்கள்ல வடிவேல் அடிக்கிற சீன்லாம் உண்மையாவே போட்டு மீதி மீதி மிதிச்சு துவச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வடிவேல் இல்லைன்னா கோவை சரளா இல்லை, கோவை சரளா இல்லைன்னா வடிவேல் இல்லை இப்படின்ற மாதிரி ஒரு டாக் போனதுக்கப்புறம் ஐயோ நம்மளோட ரூட்டு மாறி போச்சு, இப்போ வந்து நம்ம பாப்புலர் ஆகிட்டோம், இனிமேல் இந்த பொண்ணோட தயவு நம்மளுக்கு தேவையில்லைன்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரு ரூல்ஸ் போட்டாராம். இனிமேல் நான் நடிகிற படத்தில் கோவை சரளா இருக்கக்கூடாது, அப்படியே கோவை சரளா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை கமிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் கட்டளை போட்டதுக்கப்புறமா தான் இவரும் கோவை சரளாவும் பிரிந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் கோவை சரளா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, போடா வெண்ண எனக்கு வந்து தமிழில் வாய்ப்பு இல்லைன்னா தெலுங்குல என் நடிப்பு திறமைக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெலுங்குல போய் பெரிய லெவலில் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வடிவேல் அவர்களும் இங்கே பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு சோலோ காமெடியனாக வந்து வளர்ந்து வந்த காலகட்டம் தான் அது. எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2000வது வருஷம் தாங்க. அவர் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சோலோவாக இவருக்குன்னு கூட ஒரு ஜாடி ஏற்ற முடி மாதிரி ஒரு சில பேரை வச்சு ட்ராவல் பண்ணுவார் இல்லைங்களா, அந்த காமெடி ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி தான்ப்பா கோயசர்லோட வாழ்க்கையை நாசம் பண்ணாரா இல்லை அதுவே நாசம் ஆயிடுச்சா நம்மளுக்கு தெரியல. இப்போ இரண்டாவதாக நான் சொல்ல போகிற நடிகை தான் நடிகை ஸ்வர்ணா மேத்யூ அவர்கள். ஸ்வர்ணா மேத்யூ அவர்கள் வந்து ஆரம்பகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகர் விவேக் கூட சேர்ந்துக்கிட்டு ஏகப்பட்ட படங்களில் காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சம்பளம் சுமாராகத்தான் வழங்கப்பட்டது. என்னதான் விவேக் கூட ஜோடி போட்டு நடித்தாலுமே கூட அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேக்கோட கம்பேர் பண்ணால் வடிவேல் அவர்களுக்கு சம்பளம் அதிகம். ஸோ வடிவேல் கூட ஜோடி போட்டால் நம்மளுக்கு சம்பளம் ஏறும் இல்லை அப்படின்னு சொல்லி வடிவேல்கிட்ட இவங்க தஞ்சமடைஞ்சதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வடிவேலும் அவங்களை வந்து ஒரு சில படங்களில் யூஸ் பண்ணார். குறிப்பாக இவங்களோட பிளாக் பஸ்டரான ஒரு காமெடி எதில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துலன்னு சொல்லலாம். இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேல் அவர்கள் தான் அவங்களுக்கு வாய்ப்பே வாங்கி கொடுத்தாருன்னு அவங்களே பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி கிடச்சிதுன்றதை என் வாயாலும் நான் சொல்ல மாட்டேன், கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறமா தான் ஸ்வர்ணா மேத்யூஸ் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்க ஆரம்பிச்சு ஒரு சில படங்களில் கமிட் ஆனாங்க. ஆனால் வடிவேல் அவர்களோட ஸ்டைல் என்ன தெரியுங்களா,
ஒரு நடிகையை ரெண்டு படத்துல மட்டும் தான் கமிட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவரோட டேஸ்ட் மாறிடுமா, அதனால ரெண்டு படத்துக்கு மேல அந்த நடிகையை ஒரு கூட சேர்த்துக்க மாட்டாரு. இதனால வடிவேலு அவர்கள்கிட்ட நடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு சோலோவா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதையும் தாண்டி வாய்ப்புகள் கிடைக்காதனால இன்னைக்கு சினிமா விட்டு வெளில போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு நல்லா சம்பாரிச்சாங்களோ இல்லையோ ஓரளவு ஏமாந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப மூன்றாவதா இதே மாதிரி ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க பேர் தான் சோனா ஹைடன் அப்படின்றவங்க. இவங்க எப்படிப்பா வடிவேலு கிட்ட சான்ஸ் வாங்கினானா, அப்படிதான் வாங்கினாங்க. இது அவங்க வாயாலே அவங்க சொல்லிட்டாங்கப்பா, என்ன இதுவும் கேட்காதீங்க. ஒரு பேட்டியில் வந்து அவங்கள இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கேட்டால் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஓகே, இதெல்லாம் காலப்போக்கில் அப்படியே காணா போயிடும். ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா வடிவேலு கூட ரெண்டு படம் தான் நடிச்சிருந்தாங்க. ஒரு படம் வந்து குசேலன், ஏன்னா அந்த குசேலன் படத்தில் நடிக்கிறதுக்கே எல்லாம் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்னங்க மருதமலையா ஏதோ ஒரு மலை, இந்த நடிகர் ஆர்கே கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க இல்லைங்களா, அதில் கூட இவங்க கொஞ்சம் கிளாமராக வடிவேலு கூட நடிச்சிருப்பாங்க. இதுக்கும் அப்படி தான் நடந்ததான், அதான் இவங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையில. நான்காவதாக சொல்ல போகிற நடிகை தான் அதிர்ச்சியான ஒரு விஷயம், நடிகை அம்பிகா. உண்மையாப்பா, அங்கங்கே கிசுகிசு தான் கேள்விப்பட்டேன். உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் கிசுகிசுவாக தான் கேள்விப்பட்டேன். நடந்தாலும் நடந்திருக்கலாம், நடக்காமல் கூட இருந்திருக்கலாம், கேள்விப்பட்டதோ சொல்லிடணும் இல்லைங்களா. அதாவது நடிகா ஏதோ உளறம் பாருங்க. நடிகை அம்பிகா அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எல்லா சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட்டாங்க, ரஜினி ஆகட்டும் கமலா ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட லுக்கு மாறிடுச்சு. எப்போவுமே ஹீரோயின்ஸோட லுக்கு மாறிட்டாலே போதும் அவங்களுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் சினிமாவில். அதனால தான் இன்னைக்கு நடிகை நயன்தாராவட்டும் சமந்தாவட்டும் மாங்கு மாங்கு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணி அவங்க லுக்கை கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 80s இருந்த நடிகைலாம் அந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கோட்டை விட்டனால வாய்ப்புகள் போதோ இல்லையோ பண விரயம் ஆகிவிடும். காசு வேணும்ல, செலவுக்கு காசு வேணும்ல, படம் நடிச்சுட்டு தானே இருக்கணும், நம்மளுக்கு வேற என்ன தொழில் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ஹீரோயின் நினச்சதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்பிகா அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வடிவேல் கூட ஜோடி போட்டு ஒரு சில படங்கள் நடிப்போம், ஏன்னா அவரோட மார்க்கெட் பீக்கில் இருக்குது, அட்லீஸ்ட் அந்த மாதிரி நடிச்சா வச்சோம் நம்மளுக்கு நல்லா கல்லா காட்டலான்னு சொல்லி வடிவேல் கூட கெஞ்சி கூத்தாடி சான்ஸ் வாங்கி தான் நடிச்சாங்களாம். பாருங்கள், கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாங்களாம் வடிவேல் கூட நடிகிறதுக்கு. அந்த மாதிரி நடந்திருக்குது, அதுவும் அவ்வளோவா சிம்பிளாக நடக்கலைங்க, நடந்திருக்குது. இதுவும் வந்து ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். இப்போ அடுத்ததா ஐந்தாவதா சொல்ல போகிற நடிகை, நடிகை பிரியங்கா அவர்கள். யார் இப்போ பிரியங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், இவங்களை சொல்கிறதுக்கு பதிலாக இவங்களோட ஒரு டைலாக்கை சொல்கிறேன். கண்டமன் இருக்காரு, என்னை கண்டம் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த நடிகை தான். நம்ம இவங்களை வந்து ஒரு ரெண்டு படத்தில் தான் பார்த்துருப்போம் வடிவேல் கூட, ஆனால் நிறைய படங்கள் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸாகவோ கொஞ்சம் கலாயிர கேங்கில் இருப்பாங்க. ஆனால் அவங்களும் கொஞ்சம் மார்க்கெட்டில் மேலே வரணும்ல, அதனால வந்து இவங்களும் வடிவேல் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் அவர்கள் 8 மணி மேலே ஷூட்டிங்கில் இருக்க மாட்டாருங்களாங்க. 8 மணிக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஈசிஆரில் ஒரு பண்ணை விடுறது தான் கிளம்பிடுவாரான். அவர் இவங்களோட கிளம்பி போயிட்டு தான் அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக கிசுகிசு இருந்தது. அந்த கிசுகிசு வெளில வந்ததுக்கப்புறம் இவங்களோட மார்க்கெட் காலி ஆயிடுச்சு, வடிவேலோட மார்க்கெட் உச்சத்தில் போயிடுச்சு. ஆறாவதா வடநாட்டு நடிகை யாமினி சர்மா அப்படின்றவங்கள முத முதல்ல வடிவேல் அவர்கள் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகியை அறிமுகப்படுத்தினாரு. பார்த்து ஏகப்பட்ட பேருக்கு இறங்கும், என் ஃப்ரெண்ட்ஸே வந்து 2-3 பேர் பார்த்துட்டு யாருப்பா அந்த ஹீரோயின் பயங்கரமாகுது அப்படின்னாங்க. ஒரே படத்தோடு ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போனாங்கன்னா தமிழ் சினிமா எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வெறுத்து போய் தான் ஓடி போனாங்களாம். அதுக்கு முக்கியமான காரணமும் வடிவேல் அவர்கள் தான். ஏன்னா வடிவேல் அவர்கள் அந்த படத்தில் 2 நடிகைகளை காஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒன்று இந்த யாமினி சர்மா, இன்னொன்று ஒரே ஒரு பாட்டுக்கு ஸ்ரேயா என் கூட நடனம் ஆடியே ஆகணும், நான் ஸ்ரேயாவை கட்டி பிடிச்சி நடனம் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்னுக்கிறாரு. அதுக்கு ஸ்ரேயா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஆஃப் ஸ்க்ரீன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஆன் ஸ்க்ரீனே கட்டி பிடிச்சலாம் நடிக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக இருந்துருக்கிறாங்களாம். இதன் காரணமாக தான் ஸ்ரேயா அவர்கள் ஓரளவுக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டு ஓடினாங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் கூட நடித்த நடிகை வடிவேலுக்கு ஜோடி போட்டுக்கிறாங்கன்னு அவங்களோட மார்க்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ணிட்டாங்க நம்ம ஊராளுங்க. அதனால தான் ஸ்ரேயா அவர்கள் போடா வெண்ணெய்களா அப்படின்ற மாதிரி, வெண்ணெய்களான்னு சொன்னவும் தப்பாயிடும், போடா வெங்காயங்களா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஒரு வெள்ளக்காரனை பார்த்து பிடிச்சி செட்டில் ஆகிட்டாங்க ஸ்ரேயா அவர்கள். ஆனால் இருந்தாலும் அவங்களும் வடிவேலோட வலையிலேருந்து தப்பலை, யாமினி சர்மாவும் தப்பலை. பாவங்க யாமினி சர்மா எங்கெங்க இருக்குது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்க நண்பர்களே. இப்போ ஏழாவதாக சொல்ல போகிறது நடிகை பிரியா பவானி சங்கர். என்னங்க சொல்கிறீங்க, இவங்க கூடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிதாங்க தகவல் வந்தது. ஏன்னா ஏற்கனவே பிரியா பவானி சங்கர் அவர்கள் இவங்க கூட சேர்ந்து வடிவேல் கூட சேர்ந்து நாய் சேகர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிகரதான் இருந்தது. ஆனால் நடிகில காலத்தின் கட்டாயம் ஒரு சில காரணத்தினால அவங்க அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டார்கள் அப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் வடிவேல் அவர்களோட வலையில் இவங்க சிக்காமல் போல, சிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். கடைசி நேரத்தில் வடிவேல் அவர்கள் தான் ஏதோ குளறுபடியெல்லாம் பண்ணி இவங்களை நடிக்க விடாமல் பண்ணாருன்ற மாதிரியும் ஒரு கிசுகிசு போயிட்டு இருந்தது. ஆனால் இவங்களும் அவரோட வலையில் சிக்கிக்கிட்டாங்கப்பா, எப்படிலாம் மாட்டுறாங்க பாருங்களேன். என்னாச்சு அந்த பொண்ணுக்கு, ஒன்று எஸ்ஜே சூர்யாவோட வலையிலேருந்து தப்பிச்சு இப்படி வந்து உழருது, கூவத்துலேருந்து தப்பிச்சு சாக்கடையில் உழருது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அவங்க கரெக்டாக பார்த்து நடிக்கணும், கரெக்டாக சூஸ் பண்ணி நடிக்கணும். ஏன்னா வடிவேலுக்கு நிகர் எஸ் ஏ சூர்யா தான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சவங்க இல்லை தெரியுமா. அது 8வதா நடிகை மின்னல் தீபா அவர்கள், வாமா மின்னல் அந்த காமெடியில் நடித்தவங்க தான்.
இந்த காமெடியில் அவங்க ஒழுங்காக தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் வடிவேலு அவர்கள் தான் இப்போ என்ன ஐடியா கொடுத்துருக்காரு, நீ இப்படிலாம் நடிக்காத, நீ வந்து கொஞ்சம் மாறுகன் இந்த ஸ்குவிண்ட் அப்படின்ற மாதிரி கண்ணை வச்சுக்கிட்டு நீ நடி, நீ பெருசாக பாப்புலர் ஆகிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பாப்புலர் ஆகிருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையிலையா? ஏன்ப்பா வாய்ப்பு கிடையில, நான் நல்லா தானே நடிச்சேன்னு கேட்டதுக்கு பல தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு உண்மையாகவே இந்த ஸ்குவிண்ட் ஐஸ் இருக்குது, அதனால் படத்தில் நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க போய் எல்லாரும் முன்னாடி நின்று, இங்கே பாருங்கள் என் கண்ணு நல்லா தாங்க இருக்குது, வடிவேல் சொன்னார் இருந்தாங்க நான் அப்படி நடித்தேன், தயவுசெய்து எனக்கு வாய்ப்பு விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அடுத்தடுத்த படங்களில் வாய்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க வடிவேலோட அந்த வலையில் சிக்கினாங்களோ இல்லையோ, இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கி பல படங்கள் வாய்ப்பு இழந்துட்டுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு சீரியலுக்கு ரியல்னு பிஸி ஆகிறாங்கப்பா. எட்டாவதா நடிகை மோனிகா அவர்கள், இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சினிமாவே வேணாம் அப்படின்னு வெறுத்து ஓடி போன ஒரு நடிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்கள 23 புலிகேசி அப்படின்ற ஒரு படத்தில் நடிகை வைக்கிறதுக்காக வடிவேல் அவர்கள் தான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களை உள்ள கூட்டினு வந்தாராம். உள்ள கூட்டு வந்து இவங்களை சும்மாவே உடலையாங்க, பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் முடிஞ்சா போதண்டா சாமின்ற மாதிரி தான் மோனிகா அந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல வடிவேல் கூட ஜோடி போடாத காரணத்தினால அவங்களுக்கு பட படங்களில் வந்து வாய்ப்பு கிடைக்காதனால நிறைய உப்மா படத்தில் நடிச்சு ஃபீல்டு அவுட்டே ஆகிட்டு இன்றைக்கி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. பாருங்கள் அந்த சின்ன பொண்ணை கூட விட்டு வைக்கல. இப்போ 9வதா நடிகை தாரணி அவர்களை பற்றி சொல்லலாம். இவங்க ஒருத்தங்க தாங்க இவரோட வலையிலேருந்து எஸ்கேப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரொம்ப போல்டான நடிகை. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் மாதவன், அதுக்கப்புறம் பட்ஜெட் பத்மநாபன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது வடிவேலுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்கல்ல, வடிவேல் கூட 6 மேலே குடியாமல் இருக்க மாட்டார், அதில் அவருக்கு மனைவியை நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த தாரணி அப்படின்ற நடிகை. இவங்களுக்கு வந்து ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து வடிவேல் நாங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸே வந்து ஏகப்பட்ட பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஆனால் நான் நோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இப்படி தான் போய் நம்ம வளரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது நண்பர்களே, நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு லேபிள் போட்டுருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆள் அப்படின்ட்டு. இதனால் ஆரம்பத்தில் நிறைய பேர் வாய்ப்புக்காக என்ன தான் இந்த மாதிரியான ராங்கான ரூட்டை கண்டுபிடிச்சாலும் கடைசி வரைக்கும் போனது கிடையாது. அதனால் ஆரம்பத்தில் வாய்ப்பு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பொறுத்து இருந்து உங்கள் திறமைக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சிக்கினா தான் பெரிய ஆளாக முடியும், அதுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த நடிகை தாரணி அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வடிவேலோட வலையிலிருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆனவங்க இவங்க மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி சீரியல் கீரியல்னு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறாங்க. கரெக்டான பாதையை சினிமாவில் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்கப்பா. இப்போ 10வதா சொல்ல போகிறதும் ஒரு பயங்கர ஒரு முத்தான நடிகருங்க இவங்க. இவங்களோட கண்ணை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு வர்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு அழகான கண் கொண்ட ஒரு பல பெரிய பெரிய நடிகர்கள் கூட ஒரு நடித்த நடிகை தான். அவங்க பேரை சொல்ல விரும்பல, ஒரு புதிர் போடுறேன் நீங்களே கண்டுபிடிச்சுவாங்களா, அந்த நடிகையோட இவர்கிட்ட இருந்து தப்பிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி இன்னொரு நடிகையும் சொல்கிறேன், நல்ல ஒரு பூ அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை, இவங்களை வச்சு ஒரு இட்லிலாம் இருந்துருக்குது. இவங்க கூட அவங்களோட கணவரை வந்து நடிக்க வைத்த ஒரு படத்தில் அந்த படம் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆனோம்னா இந்த நடிகர் வடிவேல் அவர்கள் உள்ளே வந்தால் தான் பெரிய லெவலில் போக முடியும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனதாகவும் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய டாக்ஸ் போச்சு. இந்த ரெண்டு நடிகை யாருன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, மற்றும் அந்த நடிகையோட கணவர் யாருன்றதை போடுங்க, எந்த படமாக இருக்கும்ன்றதை போடுங்க. ஸோ நம்ம சினிமாவை பற்றி கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் வெறும் 10 நடிகளை பற்றி தான் பேசுகிறேன்னா இன்னும் ஏகப்பட நடிகள்லாம் இருக்காங்க, அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பேசலாம். ஆனால் சினிமா சீக்கிரத்தை வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.